ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவியர் ரேபிட் ஃபார்ம். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலே மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அதில் பில்டப்லாம் ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? ஸோ காலனி ப்ரீட் பண்ணலாமா அப்படின்ட்டு ரொம்ப வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அவருக்கான வீடியோ, அவர் மாதிரி நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்காகவும் வீடியோ, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அப்படி பண்ணலாமா இல்லாட்டு பண்ணக்கூடாதா அப்படின்னு நினச்சிக்கவங்களுக்காக இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ வீடியோ பேசிக் திங்ஸை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணி விடாதுங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸை வாஸ்து பார்க்கும்போது வீடியோ பார்க்கலங்கிறது அப்படி பச்சையாக தெரியுது, ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுறவங்க தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ சின்ன ரிக்வஸ்ட்டு, விஷயம் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலனி ப்ரீட், அதாவது நிறைய ரேபிட் ஒரே இதில் வந்து சேர்த்து விட்டு வளர்க்கலாமா, ஸோ அதனால வரக்கூடியது நன்மைகள் தீமைகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள், அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? ஸோ அது உங்களோட சாய்ஸ், நான் வந்து நன்மை தீமை மட்டும் சொல்கிறேன், வளர்க்குறதும் வளர்க்காமல் இருக்கிறதும் உங்களோட சாய்ஸ், நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காலனி ப்ரீட்லேயே ரெண்டு வெரைட்டி இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேல் ரெண்டு ஃபீமேல் ஒரு கேஜில் போட்டு வளர்க்குறது, ஒரு ஆண் இல்லாட்டி ஒரு பெண் ரெண்டையுமே ஒரு கேஜில் போட்டு வளர்க்குறது ஒரு டைப் ஆஃப் காலனி ப்ரீட். ரெண்டாவது டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது முன்னாடி நம்ம சின்ன வயசில் பண்ணது, ஒரு மேல் இல்லாட்டி ஒரு ரெண்டு மேல் ஒரு பத்து ஃபீமேல் ஒரே ஒரு பத்துக்கு பத்து ரூமில் அப்படி ஃபுல்லாக திறந்து விட்டு ப்ரீட் ஆகி வளர்க்கக்கூடியது, ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரீசன். மற்றபடி நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம ஃபார்ம் மெத்தடில் தனித்தனித்தனியாக போடக்கூடியது, ஓகேங்களா? ஸோ இதை ரெண்டாக பிரித்து வச்சுக்கலாம். காலனி ப்ரீடு மொத்தமாக உள்ளதே நான் வந்து சொல்கிறேன், அதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வரக்கூடிய அட்வான்டேஜ், காலனி ப்ரீடில் வரக்கூடிய அட்வான்டேஜை ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லிடுறேன். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேட்டிங் பண்ண வேண்டிய கஷ்டமே இருக்காது. ஸோ இது ஹீட்டுக்கு வந்திருக்கா, பிடிச்சி பார்க்கணுமா, கொண்டு போய் மேட் பண்ணணுமா, இந்த விஷயங்களே அதில் இருக்காது, ஓகேங்களா? அதுவே மேட் ஆகிக்கிறோம், 30 நாளில் அதுவே குட்டி போட்டுறோம், நமக்கு ஒரு இஷ்யூவும் கிடையாது. அது வந்து ஒரு பெரிய தலைவலி உங்களுக்கு, ஓகேங்களா, மேட் பண்ணுறது. ஸோ அந்த தலைவலி இது வந்து சுத்தமாக எடுத்துரும், ஓகேங்களா? ஒரே ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இப்போ மணலில் மண்ணில் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா, ஸோ அது குண்டு தோட்டி உள்ளே சேஃப்டியாக குட்டி போட்டுறோம், உங்களுக்கு வெளியே வரும்போது அது ஒரு சூப்பர் லுக்காக இருக்கும், ஒரு எப்படி சொல்கிறது, சூப்பர் ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா நானே முன்னாடி சின்ன வயசில் ஒரு 8th 9th படிக்கும்போது ரேபிட் வளர்க்கும்போது ரேபிட்டை கொஞ்ச நாள் காணாது, அதுக்கப்புறம் வரும்போது ஒரு 4-5 குட்டியாக, ஒரு 20-25 குட்டியாக வரும், அப்படி செம்மையாக இருக்கும். அது பேரண்ட்டு பேக்லேயே அப்படி ஓடி ஓடி வரும், ஒரு 6 குட்டி போட்டினா ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு குட்டான வே. வேறு எனக்கு தெரிஞ்ச குட்டான வே அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஓகேங்களா? ஸோ மேபி ஏதாச்சும் இருந்துன்னா கமெண்டில் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ இதில் செப்பரேட் கேஜில் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு ரேபிட்டுக்கு ஒரு டிசீஸ் வந்துன்னா ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகும், அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஒரு லூஸ் மோஷன் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதுக்கும் லூஸ் மோஷன் வந்துடும், ஒரு சொறி வந்துட்டு அவ்வளோதுக்கும் சொறி வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இதில் ரொம்ப பெரிய பிரச்சனை, ஓகேங்களா? காலனி ப்ரீட்டில் அடுத்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேட்டிங் வந்து டக்கு 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 டக்குன்னு மேட்டிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால ஃபீமேல் ரேபிட்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து வீக் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது, ஒன்று. ரெண்டாவது விஷயம், இது வந்து அந்த ஒரு மேல் ரெண்டு ஃபீமேல் போடுறீங்களா, இந்த விஷயத்தில் இந்த ப்ராப்ளம் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேபிட் வந்து குட்டி போட்டிருக்கு, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து குட்டி போட்டிருக்கு, இன்னொரு ரேபிட் குட்டி போட்டு 15 நாள் ஆகிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 15 நாள் குட்டி என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ரேபிட்லேயும் போய் ஃபீட் பண்ணிடும், பால் குடிச்சிடும் ரெண்டு ரேபிட்லேயும். ஸோ இந்த இன்றைக்கி போட்ட குட்டி இல்லாட்டி ஒரு 2 நாள் ஆனால் குட்டிங்களுக்கு பால் பற்றாக்குறையில் குட்டிங்க இறந்துக்கிட்டே இருக்கும், பெரிய குட்டிங்க அவ்வளோ பழச்சிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபால்ட் வந்து நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வெளியே வரும்போதே பார்த்தீங்கன்னா, எல்லா குட்டிங்களும் போய் எல்லாத்துக்கிட்டையுமே ஃபீட் பண்ணும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு மேஜரான ஃபால்ட்டு. வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ். மீட்டுக்காக வளர்த்தீங்கன்னா சேர்த்து போடும்போது அது ஓடிக்கிட்டே தான் தெரியும், வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு ரேபிட் குட்டி போட்டிருக்கா இல்லையா, என்னை குட்டி போடும் இல்லாட்டி இது வந்து ஃபுல்லாக ஏமாத்திக்கிட்டே இருக்கா, இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஃபால்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேபிட் செனையாக இருக்கும்போது செனை இல்லாத ரேபிட்டை ஃபீமேல் பயங்கரமாக அடிச்சுக்கும். ஏன்னா நானே எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரேபிட் ஒரு மேல் ரெண்டு ஃபீமேல் போட்டு செட் பண்ணி பார்த்தேன், ஓகேங்களா? ஸோ சேமாக செனையாயிட்டுனா கூட சிலது பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸ்லேயே போய் ரெண்டுமே குட்டி போட்டுறோம், சிலது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிச்சுக்கும், ரத்த வர அளவு கடுமையாக தாக்கிக்கும். இதனால் என்னென்னா, ஃபீமேல் தாய்மேல் வந்து டேமேஜ் ஆக வைக்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மேல் கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு குட்டி போட்டோன்னே ஹீட்டுக்கு வந்துடும், விரட்டும் மேல். மேல் துரத்த அது குட்டிக்கு மேலேயும் சவுட்டி அது ஏற்கனவே வீக்காக இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லுமா கொலாப்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஃபால்ட்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டு நிறைய இருக்குது, ஓகேங்களா? டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து கமர்ஷியலாக வளர்க்கும்போது
கேஜ் செட்டப்புக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரேபிட் அழுக்கே ஆகாது ஓகேங்களா. கேஜில் போடும்போது நம்ம நார்மலாக மண்ணிலையோ சிமெண்ட் தரையிலோ எதுலையோ போட்டால் அழுக்காயிட்டே இருக்கும். அதே மாதிரி சோர் ஃபீட் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து கேஜில் போட்டாலும் இதில் மண்ணில் போட்டாலும் வரையக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து விட்டுடலாம் ஓகேங்களா. இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து பரவாயில்ல, நான் காலனியாக வளர்க்குறேன் அப்படிங்கிறவங்க வளர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நான் கேஜில் வளர்க்கலாம் அப்படிங்கிறவங்க கேஜில் வளர்த்துக்கலாம். கேஜில் வளர்க்குறதுனால அட்வான்டேஜ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நாள் இன்றைக்கி நம்ம மேட் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி நமக்கு இத்தனை முயல் குட்டி போடும், இந்த வருஷம் வந்து நம்ம இவ்வளோ பேட்ச் எடுத்திருக்கோம், இந்த பேரண்ட்டுக்கும் இந்த மேலுக்கும் இவ்வளோ குட்டி இறங்கியிருக்கு, இந்த ப்ராப்பர் ரெக்கார்டு வந்து அதில் மெயின்டைன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு மந்த்லி இன்கமாக இருக்கலாம், ஸோ என்ன ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் ஆர்டர் பிடிச்சாலும் சரி இவ்வளோ கொடுக்கலாம். இந்த டீட்டெயில்ஸை வந்து இதில் வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி கொண்டு வரலாம் ஓகேங்களா. கேஜில் வளர்க்கும்போது, கேஜில் வளர்க்கும்போது ஆல்மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா. கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ஃபிட், அதை நான் சொன்னேன்ல, பாத நோய் வந்து வரும். அதே மாதிரி பண்ணி கேஜ் வந்து துருப்பிடிச்சிருக்கு. அந்த கேஜ் ரொம்ப காஸ்ட்லி, 10 ரூமில் வளர்க்குறதுக்கும் கேஜுக்கும் காஸ்ட்லிங்க. ஸோ அந்த காஸ்ட் வைஸ் அந்த ப்ராப்ளம் உங்கள் வரும். நீங்கள் என்ன தான் ப்ரைமர் அடித்தாலும் சரி, என்ன தான் ஹெவியான கேஜ் போட்டாலும் சரி, ஒரு 2-3 கேஜ் போயிடும் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபால்ட் வந்து இதில் இருக்கும், இதில் இருக்காது, இவ்வளோதான் விஷயம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன சாய்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க பிரதர். நீங்கள் கேட்டது டவுட்டும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் சாய்ஸை பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி தாய்மையில கேஜில் வச்சுக்கிட்டு குட்டிங்களை நீங்கள் வளர்த்து விற்கிறீங்க அப்படின்னா, குட்டிங்களை சேர்த்து விடுங்க, பெரிய அளவில் பிரச்சனை வராது. அப்படி விடும்போதும் ஃபீடெல்லாம் வந்து தனித்தனியாக நிறைய இடத்துல ஃபீட் போட்டு வைங்க. அந்த டைமில் தான் இந்த ஊட்டச்சத்து குறைபாடுனால இறக்காமல் எல்லாமே கிளியராக வரும் ஓகேங்களா. ஸோ யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.